நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. வாஸ்துப்படி கடன் பிரச்சனைக்கு பூஜை அறை அமைப்பு காரணமா? கடன் பிரச்சனைக்கு பூஜை அறை காரணமா? மார்கழி மாதம் என்றால் தேவர்கள் விழிக்கும் மாதம் என்பார்கள். அதனால் சகல ஆலயங்களில் அதிகாலை முதலே பூஜைகள் நடக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடுள்ள பல நண்பர்கள் இந்த மாதத்தில் விடியற்காலை 4 மணிக்கே விழித்தெழுந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் தங்களது வீட்டிலேயே தீபமேற்றி இறைவனை வழிபாடு செய்வார்கள். அந்த வகையில் வீட்டில் ஏற்றும் தீபம் பெரும்பாலும் பூஜை அறையிலேயே ஏற்றுவார்கள். அந்த பூஜை அறை உங்களது வீட்டில் சரியான இடத்தில் தான் உள்ளதா? அப்படி தவறாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் முதலாவதாக வருவது கடன் பிரச்சனையே. கடன் பிரச்சனையால் கஷ்டப்படும் ஏராளமான நண்பர்கள் வீட்டில் பூஜை அறை மிக தவறான இடத்தில் இருப்பதை நான் கண்டுள்ளேன். பூஜை அறை வரக்கூடாத இடங்கள். வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை வரும்போது அது முற்றிலும் மூடப்பட்ட வீடாக மாறிவிடும். தென்மேற்கில் பூஜை அறை வரும்போது மாஸ்டர் பெட்ரூம் இடம் மாறிவிடுகிறது. இவைகளே கடன் பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம். பூஜை அறை தவறினால் கடன் பிரச்சனை வரும்போது வாழ்க்கையில் மேலும் பல பிரச்சனைகள் தலை தூக்கும். அதாவது தந்தை சொல் மகள் கேட்காத நிலை, குறித்த வயதில் திருமணமாகாத நிலை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது, விபத்துகளை சந்திப்பது, ஜாமீன் போட போய் அந்த கடனை நாம் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவது, திடீர் பொருளாதார இழப்பு, குழந்தைகளை ஹாஸ்டலிலேயே தங்க வைத்து படிக்க வைக்கும் நிலை, வெளிநாடு சென்று அங்கேயே இருந்து கொள்வது, மனநலம் பாதிப்பு, சுய சிந்தனை இழந்த நிலைகள், இதுபோல குறிப்பிடும்படியான பல பாதிப்புகள் வர நேரிடும். நான் குறிப்பிடும் பலன்கள் அனைத்தும் பொதுவானவைகள். இடத்திற்கு இடம் ஆளுக்காள் மாறுபடும். யாருடைய இடத்தையும் பார்க்காமல் ஒரு தீர்க்கமான முடிவு கூற இயலாது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.